ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம இந்த சொல்ல ரிவ்யூ பண்ண போற வீடு பார்த்தீங்கன்னா, 3 செண்ட் லேண்ட் ஏரியால 2050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து, ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டுனால வீட்டோட மெயின் டோரையும் ஈஸ்ட் ஃபேசிங் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்க ஒரு 3BHK செமி ஃபர்னிச்சர் பண்ண விழா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் அப்படி என்ன ஹைலைட்னா, ஒரு செமி கேட்டடு கமிட்டி லொக்கேஷனில் ஒரு அழகான குடியிருப்பு பகுதி நடுவில் தான் 30 அடி தாரோடு வசதியுடன் லிவிங் ஹால்னால் 16x17 என்ற அளவில் ஸ்பேசியஸாக கொடுத்து 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் பால்கனி கொடுத்து பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு டார்க் அண்ட் மைல்டான கலர் கான்ஸில் ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்தோன்னா பிடிக்கிறவனும் நிறைய கலர் யூஸ் பண்ணி அட்ராக்டிவ் கலரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்து அசத்தியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் வைக்கிறதுக்கான சின்னதாக ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் கான்ஸில் லேசர் கட் டிசைன் பண்ண பெரிய மெட்டல் கிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிக்கோ. போர்ட்டிக்கோட அளவு பார்த்திங்கன்னா 11x19 என்ற அளவுக்கு ஒரு கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோ ஃப்ளோர் லைனாக பார்க்கிங் டைலும் வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவாக இருந்தாலும் சைடில் 4 அடி செட் பேக் ஏரியா கொடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 3x6 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. சின்ன லேண்ட் ஏரியா இருந்தாலும் அதை சூப்பராக பிளான் பண்ணி வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்து கட்டியிருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. கிழக்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரே பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டோர் டைப்பில் டீ கூட்டில் செய்யப்பட்ட அழகான டிசைனில் உங்களுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x17 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா 2 சைடு உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்கெல்லாம் 2x4 ஹை கிளாஸ் விட்டிஃபைட்டை லே பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிசைனில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் படுத்து நிறைய ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ட்ரிபிள் கலர் கலர் சேஞ்சிங் ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு டிவி நீட் கொடுத்து டிவிட்டை ஃபாலோ பண்ணி பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. டிவி நீட்டை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பூஜா ரூம். உட்டன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவைன்னு நம்ம ஆசைப்படுமோ அனைத்து வசதியும் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட இல்லத்தரசியல் விரும்பும் சமையலறை. லிவிங் ஹால்லேருந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன்லே பேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பெண்மணிகளுக்கு பிடிக்கிற மாதிரி கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 10x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் அந்த டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து டேபிள் டாப்புக்கு மேலே உள்ள சைடு வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட், வால்லெல்லாம் வால் கேபினட், லாஃப்ட்லெல்லாம் ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன் இந்த கிச்சனுக்கு மாடலர் கிச்சன் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம். இன்னர் ஸ்டார் கேஸ்க்கு சைடில் உள்ள இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் முழுதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வாட்ரோப் யூனிட் கொடுத்துருக்காங்க. வாட்ரோப் யூனிட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெட்ரூம்லேயே 2 சைடு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 4.5x7 என்ற அளவில் பாத்ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டன்னிங் லுக்கில் உங்களுக்கு பாத்ரூம்லாம் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது.
லேண்ட் ஏரியா சின்னதாக இருந்தாலும் அதை சூப்பராக பிளான் பண்ணி ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்தையுமே ஆடம்பர முறையில் கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான 3BHK வீடு தான் இந்த வீடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் ஒட்டிருக்கிறது, பார்க்கறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா சின்னதாக லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியாவோட சீலிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் லைட் தொங்க விட்டுருக்காங்க. கலர் சேஞ்சிங் ஹேங்கிங் லைட் இந்த வீட்டில் நிறையா தொங்க விட்டுருக்குது, பார்க்கறதுக்கே இந்த வீட்டுக்கு மேலே அழகு கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். பெட்ரூம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் உங்களுக்கு ரெடிமேடு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் முழுதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வாட்ரோப் யூனிட் கொடுத்துருக்காங்க. வாட்ரோப் யூனிட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அதே கலர் காம்பினேஷனில் ஃபால்சிலிங் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பெட்ரூம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வாட்ரோப் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமே ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்து பாத்ரூமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிறவனா அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 என்ற வெஸ்டர்ன் டைலர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுமே டிஃப்ரெண்டான டிசைனில் கஸ்டமைஸ்டு டைலில் லே பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங் சவர் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட இந்த பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனி. பால்கனியோட அளவு பார்த்தீங்கன்னா 5x7 என்ற அளவுக்கு காம்பாக்டான பால்கனி ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் உள்ள மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூம் முழுவதுமே உங்களுக்கு 100% வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான வீடு தான் இந்த வீடு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x17 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் முழுவதுமே ஸ்டோரேஜுக்காக வாட்ரோப் யூனிட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமோட சீலிங்கையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைனில் ஃபால்சிலிங் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். எல்லா பாத்ரூம்லேயும் உங்களுக்கு FRP டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5x6 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைலர் தான் கொடுத்துருக்காங்க. மைல்டான கலரில் இந்த பாத்ரூம்க்கு டைலர் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிளாசிக் லுக்கை கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் இந்த வீட்டோட ஹைலைட்டான ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா. பால்கனிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லாபி ஏரியாவிலேருந்தே உங்களுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை ஒரு குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 11x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி டைல் லே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிசைனில் ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணி நிறையா ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து அசத்திருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள இடத்தை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டியில் ஐடி பார்க் பக்கத்தில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தனி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்த வைக்கிற மேடையும் கொடுத்துருக்காங்க. இந்த அழகான சூப்பரான வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.